Hi friends, welcome to Tamil Cooking Junction. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆனியன் பொடி தோசை. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனியன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இட்லி பொடி. தோசை தவை நல்லா சூடானதும் ரெண்டு கலந்தி மாவு ஊத்தி நறுக்கிய ஆனியன், பச்சை மிளகாய், இட்லி பொடி, கொத்தமல்லி. என்ன சேர்த்துக்கலாம், உங்களுக்கு இதுல பச்சை மிளகாய் வேண்டாம் நினைச்சீங்கன்னா பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் சிலருக்கு காரம் வந்து கடிச்சிங்கன்னா சுருக்கு நீரிடும், பெப்பர் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது, உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. இப்போ இதை நம்ம தூக்கி போட்டு தூக்கி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். சூடான சுவையான ஆனியன் பொடி தோசை ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.